ஹாய் கைஸ், பிக் பாஸ் சீசன் 7 தமிழுக்கான அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ குறிப்பாக யாரை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் அர்ச்சனா பற்றி ஒரு சர்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ஸ்மோக் பண்ணுறாங்களா அர்ச்சனா அப்படின்ற விஷயத்தும், விசித்ரா மேம் திடீர்னு ஜோவிகா மேலே எதுக்கு இவ்வளோ கர்ச்சனை காட்டுறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, விசித்ரா மேம் பற்றி பார்த்தாலும் இவங்க வந்து ஜோவிகா வீட்டை விட்டு வெளியே போனது ரொம்பவே அன்ஃபேர் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. எதனால ஜோவிகா நிறைய விஷயம் இங்கே வந்து சாதிக்கலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்முக்காக இந்த ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து வந்திருக்கா. அவள் லைஃப்பில் நிறைய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுருக்கா. அவளும் அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா கூட சேர்ந்து ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் வந்து தாண்டி தான் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரை சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும், வனிதா விஜயகுமாரை சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் விசித்ராவாகட்டும் இல்லை இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே ஃபேமிலி ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லாமல், அந்த வகையில் ஜோவிகாவுக்கு ஸ்டார்டிங்கில் விசித்ரா மேம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவம் ஒரு சண்டை கிரியேட் ஆகிருக்கும் எஜுகேஷனை பற்றி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நாளுக்கு நாள் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப குறைஞ்சி போச்சு, அதாவது ஜோவிகாவோட பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்ன வரைக்கும் கண்டினியூஸாக உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா விசித்ரா மேம். ஸோ விசித்ரா மேம் கிட்ட ஒவ்வொரு லாயலிட்டி இருக்கின்ற ஒரு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். கேமை ஃபேராக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நல்லபடியாக அவங்க வந்து ட்ராவல் பண்ணி ஜாயின் பண்ணி போயிட்டுருக்கிறதால இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் ஆரம்பித்து 60 நாளுக்கு கடந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க இப்போ இந்த வீட்டுக்குள்ளே சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இப்போ முன்வைக்கக்கூடிய ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா விஜய் அர்ச்சனாவை பற்றி, அர்ச்சனா எப்படிப்பட்டவ அப்படின்ற விஷயத்தை நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது கேமரா முன்னாடி ஒன்று பண்ணுறா, கேமராக்கு பின்னாடி ஒரு விஷயம் பண்ணுறா, எல்லா விஷயத்தையும் ரிஜிஸ்டர் ஆகணுன்றதுக்காக இந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டுருக்கா. இந்த விஷயம் கூட தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்ன குழந்தை கிடையாது. ஸோ கண்டிப்பாக அவளுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரிஞ்சதெல்லாம் நான் அவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அர்ச்சனா பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒவ்வொன்றா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க கேமரா முன்னாடி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கூட இருக்கக்கூடிய தினேஷ் மணிக்கூட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஸ்மோக் பண்ணுறது உண்மை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா விஜய் அர்ச்சனா ஆமாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபுட்டேஜில் கூட நிறையா பேர் ஓடிடியில் வந்து பார்க்குறவங்களும் தெரியும், லைவ் ஸ்ட்ரீம் பார்க்குறவங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நிக்சனை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா டம் அடிக்கணும், ஸோ கொஞ்சம் கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம் தான் கேட்டிருப்பாங்க. இந்த விஷயத்த கூல் சுரேஷனும் உள்ள இருக்கக்கூடிய அது நமக்கு தெரியும் விஷ்ணு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸ், இந்த விஷயத்த அவங்க வந்து பேசியிருப்பாங்க. ஸோ கூல் சுரேஷ் வந்து கேட்டிருப்பாரு விஷ்ணுவை பார்த்து இந்த மாதிரி விஷயத்த வந்து வீடியோவில் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உள்ள ஸ்ட்ரீம் லைவ் பண்ணுவாங்களா இல்லை ப்ரோக்ராமில் வருமா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு விஷ்ணு சொல்லியிருப்பார் இது வந்து ஓடிடியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, 1 ஹவர் போடக்கூடிய ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை கண்டிப்பாக காட்ட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு சின்ன நல்ல ஃப்ரேம் வேறு போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை காட்ட மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஓடிடி பார்க்குறவங்க இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருவாங்க, அவங்களுடைய ஹெட் ட்ரெஸ்ஸாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தையும் ஃபேமஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து விஷ்ணு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா கணிச்சிருப்பாரு. அதே விஷயத்தை தான் கூல் சுரேஷ் அண்ணன் சொல்லியிருப்பாங்க, உள்ளே இவங்க மட்டும் தான் சிகரெட் பிடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொல்லி விட்டுடலாம். ஸோ விஜய் அர்ச்சனாக்கு எதனால் இந்த விஷயம் பாயிண்ட் அவுட் பண்ணி கொஞ்சம் ட்ரெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உள்ள அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிரியேட் ஆகிட்டுருக்கு. அந்த ஒரு நல்ல ஃப்ரேமில் இருக்கக்கூடியவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதால இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஃப்ரேம் கிரியேட் ஆகுமா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நெட்டிசன்ஸ் இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் வைரல் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க இப்படி பண்ணுறதும் பண்ணாதும் அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், ஸோ யாரும் சொல்லி அவங்க மாறும் அப்படின்னு கிடையாது, அது அவங்களுக்கு தெரிஞ்சால் போதுன்றது தான் என்னுடைய பாயிண்ட் இந்த இடத்துல நான் சொல்ல வருது. பட் விசித்ரா மேம் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் கிடையாது, நிறையா விஷயத்த வந்து கேமராக்காக தான் பண்ணுறாங்க, கேமராவுக்கு பின்னாடி வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் நான் அவங்ககிட்ட தள்ளி வந்துட்டு அப்படின்ற விஷயத்த ஓப்பன் டாக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி December 4 இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங், ஸோ உள்ளுக்குள்ளே யாரெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக முடிவெடுக்கிறனாலும் இன்றைக்கி தான். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ரோமோ படி பார்த்திங்கன்னா ஷாக்கிங்காக நிக்ஸ் நம்பர் தான் சொல்லியிருக்காங்க. பட் பிக் பாஸ் கேம் ரூல்ஸ் படி ஒருத்தரை மட்டும் நாமினேட் பண்ண முடியாது, கம்பல்சரினு பார்த்திங்கன்னா ஒருத்தராச்சும் ரெண்டு பேர் வந்து நாமினேட் பண்ணும். எல்லோரும் அவங்கள சொல்லியிருந்தாலும் இன்னொருத்தர் சப் கண்டிடேட்னா கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் ஹைப்பை க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோமோ வந்து காட்டியிருக்காங்கன்ற மற்றபடி கண்டிப்பாக அடுத்தடுத்த பர்சனும் கண்டிப்பாக நாமினேஷனில் வந்திருப்பாங்க. டேரெக்டாக ஒருத்தரையும் பண்ண முடியாதுன்றதான் பிக் பாஸோட ரூல்ஸ்ன்ற விஷயம் நம்ம இந்த இதை கண்டிப்பாக தெரிஞ்சிருப்போம். ஏன்னா இத்தனை நாள் நம்ம ஷோ பார்த்துட்டு இருக்கோம், கண்டிப்பாக தெரியும் உள்ள இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நாமினேஷன் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வெளியே வரல. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி December 4 வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் சைக்ளோன் போயிட்டுருக்கு. அந்த வகையில் இவங்களே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல கூட ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் மழைலாம் கம்மியானதுக்கப்புறம் கூட இந்த ப்ராசஸை வெளியிருக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா December 4 இன்றைக்கி ப்ரோமோவே லேட்டாக தான் விட்டுருந்தாங்க. அதுக்கான காரணம் கூட ஒரு வேளை லைவ் ஸ்ட்ரீமில் நடந்துட்டுருக்கக்கூடிய விஷயத்தை கரெக்டாக கேப்சர் பண்ணிக்க முடியாமல் இருக்கக்கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் பார்த்திங்கன்னா ப்ரோமோவே இன்றைக்கி லேட்டாக வந்துச்சு. ஸோ யாரெல்லாம் நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்காங்க உள்ளுக்குள்ளே லைவில் இன்னும் என்னென்ன நடக்குதுன்ற விஷயத்தை அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.